உத்தரப்பிரதேச மாநிலம் ஆத்ராஸில் கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தலித் பெண்ணொருவர் நான்கு பேரால் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் பரிதாபமாக உயிரிழந்தார் நாடு முழுக்க உள்ள மக்களை நிலக்கொலை வைத்த இந்த சம்பவத்திலிருந்து மக்கள் மீள்வதற்கு முன்பு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மற்றும் ஒரு கொடூரமான கூட்டு பலாத்காரம் நடைபெற்றுள்ளது ஆத்ராசிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் பல்ராம்பூர் என்ற கிராமம் உள்ளது இந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பெண் தினந்தோறும் காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்புவது வழக்கம் நேற்று பணிக்கு சென்ற பெண் மாலை நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை செல்போனிலும் தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் பெண் காணவில்லை என போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நீண்ட நேரம் கழித்து அந்த பெண் வீட்டின் முன்பு ஒரு ஆட்டோவில் இறக்கு விடப்பட்டுள்ளார் தன்னை யாரோ கடத்தி சென்று மயக்க மருந்து கொடுத்து பலாத்காரம் செய்ததாக தன் தாயிடம் அழுது தெரிவித்துள்ளார் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு கை கால்கள் முறிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் இருந்த அந்த பெண்ணை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் பெற்றோர்கள் மருத்துவமனையில் போதுமான வசதி இல்லாத காரணத்தால் சிகிச்சை அளிக்கும் முன்பே பரிதாபமாக இறந்துள்ளார் சாகும் முன்பு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று தன் தாயிடம் வேண்டியுள்ளார் அந்த பெண் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது